வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். அன்டவுட்டட்லி லாஸ்ட் ஒரு 5 வருஷமா எந்த ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு அசட் கிளாஸ் ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி, ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அன்டவுட்டட்லி லாஸ்ட் ஒரு இந்த ஈக்விட்டியோட ட்ராக் ரெக்கார்ட் மட்டும் பாருங்கள், 1980 1990 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் 21.6, 1990 2000 வரைக்கும் 14.3, 2000 to 2010 17.8, 2010 to 2020 அது கொஞ்சம் ஒரு மியூட்டட் ரிட்டர்னா 8.8, 2010 to 2018, 2022 வச்சிங்கன்னா கூட நீங்கள் 2020 to 2023 24.8. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னியில் ஓவரால் நீங்கள் வந்து சென்செக்ஸ் தொடங்கினது வந்து 1979 அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.5% ஆஃப் ரிட்டர்ன் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. அன்டவுட்டட்லி இவ்வளோ ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னும்போது மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸே ஒரு 14.8னா மியூச்சுவல் ஃபண்ட் 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு அவரோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18% CAGR. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் 2024 இதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷனை பார்த்து வாங்குறதா இருந்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்த பண்ணுங்கள். ஒன்று, டூ அடிஷ்னல் அனாலிசிஸ், டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். பிகாஸ் நான் ஒரு ப்ராடர் டெர்மினாலஜியில் சொல்லிட்டு உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், ரிஸ்க் அப்டேட், கோல்ஸ், டியூரேஷன் இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஃபண்ட்ஸு சூட்டபுளாக இருக்காது உங்களுக்கு. அண்ட் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் ஆர் அட்வைசர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரி, எப்படி இந்த ஒரு டாப் 5 ஃபண்ட்ஸை நான் வந்து அரைவ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ரிட்டர்ன்ஸுக்கு தாங்க இம்பார்ட்டன்ட். ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1 year, 2 year, 3 year, 5 year இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம்ஸ்லலாம் அனலைஸ் பண்ணியிருப்பேன் அகெயின்ஸ்ட் இட்ஸ் ஓன் பெஞ்ச் மார்க். ஒரு ஒரு ஃபண்டுக்கும் வேறு வேறு பெஞ்ச் மார்க் இருக்கும். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்குக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பேன். வேரியஸ் டைம் ஃப்ரேம் கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்னை விட இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்கள் அந்த ஃபண்டு ஃபேக்ட் ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டு ஃபேக்ட் ஷீட்டில் மட்டும்தான் அந்த போர்ட்ஃபோலியோவை பார்க்க முடியும். நிறைய அப்ரோச் இருக்குது. கான்சன்ட்ரேட்டடு ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், ஒரு 20-25 ஸ்டாக் வச்சுட்டு இருக்கிறது, இல்லை ஓவர் டைவர்சிஃபைடாக கூட இருக்கலாம். வேல்யூ அந்த ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கலாம், க்ரோத் ஃபாலோ கூடிய பண்ணக்கூடிய ஃபண்டாக இருக்கலாம். ஸோ அண்டு செக்டார்ஸ், என்னென்ன செக்டார்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டைவர்சிஃபை என்எஃப்ஆ பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே பார்க்கணும். ஐ ஹவ் அனலைஸ்ட் எவ்ரி திங் ஃபார் யூ. ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, ஷார்ப் ரேஷியோ என்ன, இது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவர் யார், அவரோட இண்டிபெண்ட் டிசிஷன் தானேங்க ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற அவுட்கம்மே வருது. ஸோ இந்த ஃபண்டு மேனேஜர் யார், இவரோட குவாலிட்டிஸ் என்ன, வேற என்னென்ன ஃபண்ட் எல்லாம் இவர் மேனேஜ் பண்றாரு, எப்படி எல்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 200-250 ஃபண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்கனாக்கா இந்த ஒரு ஃபண்டு அவங்களோட ஃபோக்கஸ்ல இருக்கா, அவங்களோட ரேடார்ல இருக்கா. எப்பவுமே இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க கம்பெனியில இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கமிட்டி என்ன பண்ணுவாங்க, எல்லா 250 ஃபண்ட்ஸையுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சிக்னேச்சர் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் அந்த கம்பெனியில் சிக்னேச்சர் ஃபண்ட்ஸாக இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். சதீஷ் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு மில்லியன் டாலர். ரெண்டு புத்தகங்களுமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கு. உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும், எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும், எதுவாக வேணா இருக்கலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், இது நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் டிஃபிகல்ட் சாய்ஸுங்க, ஏன்னா ஒரு 3000-க்கு மேலே இருக்கிற ஒரு ஃபண்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸில் டாப் 5 மட்டும் நம்ம வந்து ஐட்டரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் அண்ட் மிட் கேப், இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு, இந்த ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிக் வந்து மோத்திலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். ரொம்பவுமே இது ஒரு அக்ரஸிவான ஃபண்டு, இது இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க நீங்கள்.
இந்த ஃபண்டு ஹஸ் ப்ரொடியூஸ்ட் லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் 38.59 அகெயின்ஸ்ட் 30.19 அதோட பெஞ்ச் மார்க் அண்ட் 18.78 லாஸ்ட் டூ இயர் 15.12 அண்ட் நீங்கள் த்ரீ இயர் ஃபைவ் இயர் 23.03 அகெயின் 16.97 கன்சிஸ்டண்டாக ஒரு பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ். இட்ஸ் அ ஹேண்ட் பிக்ட் ஸ்டாக்ஸுங்க. எப்பவுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் கம்பெனி ஈஸியாக பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட டாப் 10 பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். ட்ரெண்ட், ஜியோ, ஜொமேட்டோ, குளோபல் ஹெல்த். சொமேட்டோலாம் வருதுன்னும் போதே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அவங்க டைனமிக்காக இந்த ஸ்டாக்கை வந்து ரீசெண்டாக பிக் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அந்த ஐபிஓவில் வாங்கினதே வச்சு அவங்க ஓட்டிட்டு இல்லைங்க இது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி டைனமிக், வெரி வெரி ஹேண்ட் பிக்ட். இன்டர் குளோப் ஏவியேஷன், ஃபெட்ரல் பேங்க், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், பிரஸ்டீஜ் எஸ்டேட். இப்போதாங்க ஃபர்ஸ்ட் பாப்புலர் கம்பெனியே வருது, ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ அக்ரஸிவ், டெஃபினட்டாக அக்ரஸிவ் ஹேண்ட் பிக்டு ஸ்டாக்ஸ். லார்ஜ் அண்ட் மிட் கேப்னும் போதே பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப்புக்கு இன்க்ளைண்டாக, மிட் கேப்புக்கு இன்க்ளைண்டாக இல்லாமல் லார்ஜ் கேப்புக்கு இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ. ஸோ வாங்குறதா இருந்தாக்கா டூ யுவர் ஓன் சூட்டபிலிட்டி அனாலிசிஸ். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கேப் கேட்டகரி. இந்த மல்டி கேப் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டுங்க. ஏன்னா இதில் 25% லார்ஜ், 25% மீட்டு, 25% ஸ்மால், மிச்சம் இருக்க 25% இந்த ஃபண்ட் மேனேஜர் அவரோட எக்ஸ்பர்டைஸில் வந்து எது வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களே, ஒரே ஃபண்டை வாங்கிட்டீங்கன்னா இந்த மூணுக்குலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு சூஸ் எது பெட்டர் கேட்டகரி, லார்ஜா, மிட்டா, ஸ்மால், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு டேரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அகெயின் இதில் என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிப்பான் மல்டி கேப் ஃபண்ட், செகண்ட் ரெக்கமெண்டேஷன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் நீங்கள், 38.35% அகேன்ஸ்ட் 33.41 ஒன் இயர், டூ இயர் 25% அகேன்ஸ்ட் 17.26, த்ரீ இயர் 32.65 அகெயின்ஸ்ட் 24.58. ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஃபண்டுங்க இது, மல்டி கேப்ல இது ஹேண்ட்ஸ் டவுன். அகெயின் மல்டி கேப்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் அண்ட் லார்ஜ் கேப். இப்போ லாஸ்ட் 2023ல பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மி, மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹை. ஸோ இந்த ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப அதிகமாயிட்டதுனால இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு, 36% இப்போ ரீசெண்டாக வந்து லார்ஜ் கேப்புக்கு இன்க்ளைண்டாக வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப், பட் கண்டிப்பாக 25% மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கு. ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மிங் பெஸ்ட் இன் மல்டி கேப் நிப்பான் மல்டி கேப் ஃபண்ட். என்னோட மூணாவது ரெக்கமெண்டேஷன் மிட் கேப் கேட்டகரி. இது என்னோட ஃபேவரேட் கேட்டகரி. எதனாலனாக்க நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, அதே நேரத்தில் ஹை ரிட்டர்ன் எடுத்துட்டு போகலாம். இந்த காம்பினேஷன் இட் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன். ஏன்னா நீங்க லார்ஜ் கேப் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு, பட் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மி. ஆனா இந்த மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய மிட் கேப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா 10,000 crore, 15,000 crore, 25,000 crore வர ஆரம்பிச்சிச்சு. எதனாலனா செபி என்ன சொல்லிட்டாங்க, நீ 101 to 250 இந்த ஒரு ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் மிட் கேப். பட் நிறைய கம்பெனி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்பவுமே அதிகமாயிட்டு இருக்குது. ஸோ இதில் என்னோட பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் மிட் கேப் ஃபண்ட். இது லாஸ்ட் த்ரீ இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 48.94 ஃபர்ஸ்ட் இயர் அகெயின்ஸ்ட் 37% பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன். பா என்ன ஒரு டிஃபரன்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸில், 37 vs 48 ஆல்மோஸ்ட் ஒரு 12% டிஃபரன்ஸுங்க. 37.24 vs 48.94 ஆல்மோஸ்ட் 11.5 to 12%. அகெயின் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 18.55 பெஞ்ச் மார்க், இது கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் 25.63. தேர்ட் இயர் 26 இந்த ஃபண்டு கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் 31.77. அகெயின் ஃபைவ் இயர் பார்த்தீங்கன்னா 20.82 இந்த ஃபண்டு கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் 24.64. அமேசிங் ஃபண்ட். ஸோ கோ வித் நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட், தேர்ட் ரெக்கமெண்டேஷன். ஃபோர்த், ஸ்மால் கேப். லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக எல்லா இன்வெஸ்டரும் விழுந்தடிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஏன்னா 2021, 2022, 2023 மூணு வருஷமாக கன்சிஸ்டண்டாக ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரி. அதில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னா குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். பாருங்கள் லாஸ்ட் ஒன் இயர் 48% ஆஃப் ரிட்டர்ன், செகண்ட் இயர் 28.57, தேர்ட் இயர் 46.45. தேர்ட் இயர்னாக்க மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் 46.45% ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அமேசிங் ஃபண்ட் இது.
இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிங் அப்ரோச் வந்து விஎல்ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச், வேல்யூவேஷன், லிக்விடிட்டி, ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைமிங். குவாண்ட் அப்படின்னாலே வந்து தே ஆர் நோன் ஃபார் டேக்கிங் போல்டு கால்ஸ், டைனமிக் கால்ஸ். ஸோ அவங்க மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்கு நல்ல அந்த ஒரு டைம்ல ஒரு ரைசிங் ஸ்டாக்கோ அதில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சுப்பீரியர் ரிட்டர்னை கொடுக்க முடியும். அண்டு ஸோ இப்படி ஒரு சுப்பீரியர் ரிட்டர்ன் வருதுன்னா இட் கம்ஸ் வித் அடிஷ்னல் ரிஸ்க். இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் டெஃபினெட்லி ஹை, பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங் ஃபண்ட். ஸோ ஸ்மால் கேப்னா இந்த ஃபண்டை விட்டுட்டு இன்னொரு ஃபண்டை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தேர் ஆர் காம்படிட்டர்ஸ், நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்பேஸில். பட் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் என்னோட ஒரு ஃபேவரட் ஃபண்ட் அப்படின்னா இட் இஸ் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இஎல்எஸ்எஸ் கேட்டகரி. இந்த ஒரு டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லணும்னாக்கா இந்த கேட்டகரி தாங்க. டாக்ஸ் சேவிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபைவ் இயர் டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் ஹேண்ட்ஸ் டவுனாக பீட் பண்ணும். எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட், பெரிய எக்ஸ்டெண்டட் லாக்இன் பீரியட், இதில் தான் லீஸ்ட் லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிட்டர்ன் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கம்மியான ரிட்டர்ன்ஸ், இது சுப்பீரியர் ரிட்டர்ன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சார்ஜ், லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வெரி வெரி ஹைலி சார்ஜ், இஎல்எஸ்எஸ் இஸ் லீஸ்ட் சார்ஜ். ஸோ இதில் என்னோட பிக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் இது. ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் 40.37, 2 இயர் 3 இயர் 22.59, 3 இயர் 25.11, அமேசிங். 5 இயர் பார்த்தீங்கன்னா கூட 19.40 பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா இருக்குது இஎல்எஸ்எஸ்னாக்கா இந்த ஃபண்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள், எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ தீஸ் ஆர் த 5 கேட்டகரிஸ், இம்பார்ட்டண்ட் கேட்டகரிஸ், நாட் டு பி மிஸ்ட். அந்த கேட்டகரிஸில் இந்த 5 ஃபண்டுமே என்னோட ஸ்பெஷல் டாப் 5 ஃபண்ட்ஸ் ஃபார் 2024. ஸோ உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி என்ன, அதில் என்ன ஒரு ஃபண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 ஃபண்டை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, ஒப்பீனியன்ஸ் என்ன, இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி? ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் சென்டென்ஸ் இந்த டாப் 5 2024 இருக்குது. இந்த எஸ்பிஐ, நிப்பான், எல்லாமே நியூ ஃபண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபைனான்ஸ் ஒரு டைனமிக் வேர்ல்டுங்க. லாஸ்ட் இயர் வின்னர் அப்படியே இந்த வருஷமும் வின்னராக இருப்பாங்களா கேட்டால் சொல்ல முடியாது. பட் அதுக்காக நீங்கள் வந்து அதையெல்லாம் வித்துட்டு திரும்ப இதை வாங்கணுமானா தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் ஐடியா. ஈவன் அது ஒரு 4-star ரிட்டர்ன் ஃபண்டாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா வச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரீபேலன்சிங் பண்ணுறது தாங்க ஃபண்ட்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் ஆர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, விஆர்பி வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. நீங்கள் ஏதோ ஒரு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வி வில் ஹெல்ப் யூ, வி வில் அசிஸ்ட் யூ. ஸோ டாப் 5 ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்டர், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன், என்னோட நியூஸ் லெட்டர்ஸாக இருக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்டைம் நான் பிஸ்னஸ் டைம்ல கால் பண்றாங்க. பிளீஸ் டோன்ட் டூ தட். பிஸ்னஸ் அவர்ஸ் காலையில 10 இருந்து ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் கால் பண்ணுங்க. வி வில் டெஃபினெட்லி பிக் யுவர் கால், வி வில் ஆன்சர் யுவர் கால். ஓகே, ஸோ அப்படி அந்த கால் நீங்க ஏதோ ஒரு அன்டைம்ல கால் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன் வரலன்னா கூட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க அந்த நம்பருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ நீட் அட்வைஸ், ஐ நீட் ஹெல்ப்னு போட்டு விடுங்க. டெஃபினட்டா 100% உங்க கால்ஸ் வில் பி ஆன்சர்ட். ஸோ ஸ்டே டியூன்ட், ஐ வில் சீ யூ வித் அன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. சி யூ, பை பை.